ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயலாண்ட் சேனல் இன்றைக்கி நம்ம வயலாண்ட் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா போகி பண்டிகை அன்று வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காப்பு கட்டுதல்ன்ற ஒரு நிகழ்ச்சி வந்து நடைபெறும் கிராம சைடெல்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப விமர்சையாகவே செய்வாங்க அப்படிப்பட்ட காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி வந்து இப்போ இருக்க நடைமுறைக்கு எந்த விதத்தில் நம்ம எளிமையாக வீட்டிலே செய்ய முடியும்ன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியில் என்னென்ன பொருட்கள் கொண்டு நம்ம செய்யணுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா நம்மளோட வயலாண்ட் சேனக்கை நீங்கள்

போகி பண்டிகையில் ஆரம்பித்து தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என்று வரிசையாக வந்து நான்கு நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப ச விமர்சையாக வந்து இந்த பொங்கல் பண்டிகையை வந்து எல்லோரும் வந்து கொண்டாடுவாங்க அப்படிப்பட்ட பொங்கல் பண்டிகையை வந்து போகி தினத்தன்று கொண்டாடும் பொழுது ஆரம்பிக்கும்பொழுது காப்பு கட்டுதல்ன்ற ஒரு நிகழ்ச்சி வந்து நடைபெறுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து சைடில் எல்லாமே ரொம்ப ரொம்ப விமர்சையாக வந்து கண்டிப்பாக செய்வாங்க இந்த காப்பு கெடுதல் நிகழ்ச்சி வந்து உங்களுடைய வீட்டில் எளிமையாக எப்படி செய்யலான்றதை பற்றி தான் என்னைக்கு நான் சொல்கிறேன் இது எதற்காக பண்ணுவாங்கன்னா பண்டிகை அன்று இந்த பொருட்களை கொண்டு வீட்டில் வந்து காப்பு கட்டிட்டு பொங்கல் பண்டிகை முடிஞ்சதும் வந்து இந்த பொருளை எடுத்து வீட்டுக்கு வெளியில் மொத்தமாக வீட்டை சுற்றி வந்து வெளியில் போடுவாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் ஏற்படக்கூடிய இருக்கையில் கெட்ட சக்திகளும் வந்து விலகிடும் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே விலகிட்டு நேர்மறை எண்ணங்கள் வந்து உருவாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த தை மாதத்தில் நீங்கள் வந்து ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து

கருந்துளசி அதுக்கப்புறம் சிறுப்பீலை செடி அதுக்கப்புறம் வந்து ஆவாரம் பூ அதுக்கப்புறம் தும்ப இலை இந்த ஐந்து பொருட்களை கொண்டு தான் வந்து காப்பு கட்டுதல் விஷயம் வந்து செய்வாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக கட்டி நம்மளோட வீட்டு வாசலில் நம்ம வந்து கட்டி விடணும் இதை கட்டி விடுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் இருக்க எல்லா கெட்ட சக்திகளும் வந்து வெளியேறும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வீட்டில் எந்த ஒரு கெட்ட பூச்சிகளும் தீங்கு விளைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து கிட்ட வீட்டுக்கும் வந்து வராது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐ பொருட்களும் வந்து தெய்வீக மூலிகை கொண்ட பொருள்ன்றதுனால வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாமே வந்து உங்களுக்கு விலகி வீட்டில் வந்து தெய்வீக சக்தி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே அதிகரிக்கும் இந்த மூலிகை பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பா தான் அப்படி கிடைக்காதவர்கள் நீங்க வந்து உங்களுடைய தெரிஞ்சவங்க கிட்ட இதை சொல்லி நீங்க கண்டிப்பா வந்து வாங்கி வந்து கண்டிப்பா கட்டி வையுங்க இதை வந்து போகி பண்டிகை அன்று நம்மளுடைய வீட்டு வாசல்ல காலையில கட்டி முடிச்சுட்டு உங்களுடைய குல தெய்வத்துக்கிட்டையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்டேயும் மனதார உங்களு உங்களுடைய இந்த வருடம் தை மாதம் பிறந்தது வந்து எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக அமைய வேண்டும் சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கங்க அது மட்டும் இல்லாமல் இதை கட்டி வைக்கிறதுல இன்னொரு பெரிய சிறப்பும் கூட இருக்குது சில பேரோட வீட்டில் நல்ல நாள் அதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி நல்ல பண்டிகைகள் வரும்பொழுது சண்டை சச்சரவுகள் ஏற்படும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு அந்த பண்டிகையோ இல்லை அந்த விழாவையோ வந்து சரியாக நம்ம வந்து கும்பிடாத சாமி கும்பிடாத மாதிரி ஆகிடும் அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களும் உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல நாளில் தான் எங்களுக்கு பிரச்சனை வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நினச்சிட்டு இருக்கவங்களும் கண்டிப்பாக இந்த ஒரு ஐந்து மூலிகை பொருட்களை கொண்டு உங்களுடைய வீட்டு வாசலை நீங்கள் கட்டி வைக்கிறதுனால இந்த மாதிரி நல்ல நாட்களில் சண்டை வர்றது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்படவும் ஏற்படாது இந்த பண்டிகையை வந்து நீங்கள் ரொம்ப குடும்பத்தோடு ரொம்ப ரொம்ப நல்லாவே வந்து செலிப்ரேட்டும் பண்ண முடியும் உங்களுடைய வீட்ல எந்த விதமான குழப்பங்களும் எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து கண்டிப்பா ஏற்படாது இந்த விஷயத்தை செய்கிறவங்க அடுத்து இன்னொரு விஷயமும் இருக்கு இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா மாவிலையும் வேப்பிலையும் இரண்டுத்தையும் நீங்கள் வந்து தோரணமாக கட்டி உங்களோட வீட்டு வாசலில் நீங்கள் வந்து கட்டி வைக்கிறது இப்படி கட்டுறதுனால இந்த இரண்டு பொருட்களின் மீது காற்றுப்பட்டு உள்ளே வரும்போது நம்மளுடைய வீட்டில் வந்து அதிகப்படியான நேர்மறை சக்திகளும் வந்து உள்ளே வரும் உள்ளே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் ஸோ இதனால் வந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் கூட நீங்கள் தவறாமல் வந்து செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் மாவிலையும் வேப்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மகலட்சுமி தயாரிக்கு உரித்த உரித்தான ஒரு பொருளும் கூட ஸோ அதனால் இந்த இரண்டு பொருட்களையும் கட்டுறதுனால இந்த தை மாதத்தில் தொடங்கி நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாபங்கள் வந்து அதிகரிக்கும் இல்லை உங்களோட வீட்டில் பண பணவரவு இல்லை பணக்கஷ்டங்கள் க கம்மியாக இருந்ததுனா இல்லை பிரச்சனையாக இருந்ததுனா இதை நீங்கள் செய்கிறதுனாலே உங்களுடைய இந்த இரண்டு பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு முற்றிலுமாக தீர்வாகும் அடுத்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஐந்து மூலிகை பொருட்களையும் போகி என்று நீங்கள் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் பண்டிகை முடிந்ததும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் அந்த அந்த ஐந்து மூலிகை பொருட்களையும் எடுத்து உங்களுடைய வீட்டை ஒரு முறை சுற்றி நீங்கள் உங்களுடைய வீட்டு வாசலில் வெளியில் வந்து போட்டுட்டு உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து போகிடலாம் போயிட்டு நீங்கள் கை கால் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க இப்படி நீங்கள் செய்கிறதுனால இந்த நான்கு நாட்களும் உங்களுடைய வீட்டில் இருக்க எல்லா விதமான சக்திகளும் வெளியேறிடும் அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் கந்திரிச்சு ஏதாச்சும் கெட்ட குணங்கள் இல்லை ஏதாச்சும் தீய சக்திகள் ஏதாச்சும் இருந்தாலும் அது எல்லாமே வந்து இந்த நான்கு நாட்கள் அந்த மூலிகை பொருட்களோடு கலந்து எல்லாமே வந்து வெளியில சென்றதாகவும் வருத்தம் சரி இந்த பொருட்களை வந்து எந்த நேரத்தில் கட்டணும்னு கேட்டிங்கன்னா எப்படியும் நீங்கள் போகி பண்டிகை முன்னாடி நைட்டு இரவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த போகி கொளுத்துறதுக்காக காலையில் எழுந்திரிச்சிப்பீங்க அப்போ வந்து எழுந்ததும் பார்த்தீங்கன்னா உங்களோடய வீட்டு வாசல் எல்லாத்தையும் நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த பொருட்களை வந்து உங்களுடைய வீட்டு வாசலில் நீங்கள் கட்டிவிடுங்க இதற்கான பொருட்கள் நீங்கள் முதல்ல நாள் இரவே வந்து ரெடி பண்ணி உங்களுடைய வீட்டில் வந்து வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருந்திருக்கும் நன்றி